எல்லாருக்கும் தெரியும், எலி படத்துல ஒரு காமெடி பேங்க் ராபரி சீன் வரும்னு. அதே மாதிரியான ஒரு பேங்க் ராபரி சம்பவமானது நிஜத்துல நடந்திருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? யார் அந்த ராபரியை பண்ணா, எந்த நாட்டுல நடந்துச்சு, இதெல்லாம் இந்த ஒரு காணொலியில பாக்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க, ஃபன் கேரண்டின்னு சொல்லலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம், நான் உங்கள் மதுரை குருவி. இந்த ஒரு காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களை நம்பி சப்ஸ்கிரைப் செய்த நிறைய சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரியான சப்போர்ட்டை நீ கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்க சப்போர்ட்னாலதான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் மற்றும் ஃபன் இருந்த கண்டென்ட் எல்லாம் கண்டினியூஸா வர இருக்கு. இதெல்லாம் பார்க்க நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. இப்ப நம்ம காணொலிக்குள்ள போயிரா. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பேங்க் ராபரினாலே ஒரு பெரிய கூட்டம் வரும், பெரிய பெரிய வேன் வரும், அதுல இருந்து நிறைய மாஸ்க் போட்டவங்க எல்லாம் இறங்கி வருவாங்க, சுடுவாங்க, பேங்க ராபர் பண்ணுவாங்க. போலீஸ்ல இருந்து ஹெலிகாப்டர் வரைக்கும் எல்லாரும் வந்து நிக்கும். செஞ்சவங்க ஹீரோவா இருந்தா போலீஸ் கிட்டே மாட்டாம வெளியவும் போயிருவாங்க. அதான் பேங்க் ராபரியோட டெம்ப்ளேட்டாவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் உடைக்கிற வகையில் எதுவுமே இல்லாம புளோரிடாவை சேர்ந்த ஒரு பெண் நார்மலா பேங்குக்குள்ள போயிட்டு கேசியர் கிட்ட பேசி பணத்தை வாங்கிட்டு இருந்திருக்காங்கன்னு சொன்னவங்க நம்ப முடியுதா? ஒரு சம்பவம் எப்ப நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா 2016 புளோரிடால நடந்திருக்கு. சம்பவத்தை நிகழ்த்தியவரோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்சி வில்சன். 24 வயதான செல்சி வில்சன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாள் மாலை 4 மணிக்கு முன்னாடி புளோரிடால இருக்கக்கூடிய லாடர் டெல் ஏரியால இருக்கக்கூடிய டி பேங்கோட பிரான்ச்சுக்கு போறாங்க. பேங்குக்குள்ள போகும்போது இவங்க நார்மலா ரெட் கலர் விக்கு, ஒரு தொப்பி, ஒரு சன்கிளாஸோட உள்ள போறாங்க. கண்டிப்பா எந்தவித ஆயுதமும் எடுத்து போனதுக்கான அடையாளம் எதுவும் இல்ல. செல்சி வில்சன் என்ன பண்றாங்கன்னா பேங்குக்குள்ள போயிட்டு நேரா கேசியர் கிட்ட போறாங்க. கேசியர் கிட்ட போயிட்டு தான் எழுதி வச்சிருந்த ஒரு நோட்ஸ் போய் கொடுக்கறாங்க. வாங்கி படிச்ச கேசியர் ரொம்பவுமே ஷாக் ஆயிட்டார். அப்படி அந்த சீட்டுல என்ன எழுதி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு 1 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள உங்ககிட்ட இருக்க $50 மற்றும் $100 அமௌண்ட்டை என்ன கொடுத்துருங்க. சத்தம் இல்லாம கொடுத்தீங்கன்னா சத்தம் இல்லாம போயிடலாம். அலாரமுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா உங்களை நான் சூட் பண்ணிடுவேன், இந்த பிரச்சனை எதுவும் நம்ம பண்ண வேணாம், நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட கேசரி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, தாங்கிட்ட இருக்கக்கூடிய $50 $100 தான் சேர்த்து மொத்தத்துல ஒரு $300 கிடைக்குது. அந்த $300 அந்த பெண்ணு கிட்ட கொடுத்துறாரு. பெண்ணும் எதுவும் செய்யாம அந்த $300 வாங்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்படி பணத்தை வாங்கிட்டு போன பெண் எந்த சலனமும் இல்லாம அந்த பக்கமா போறாங்க. போகும்போதுதான் மண்ட மேல இருந்த கொண்டையை மறந்துட்டோம் என்றான்ற மாதிரி சர்வேலன்ஸ் கேமரால மாட்டிக்கிறாங்க. அந்த பெண் பணத்தை வாங்கிட்டு எங்க போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய் ரோட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பிளாக் கலர் எஸ்யூவிக்குள்ள ஏறாங்க. பிளாக் கலர் எஸ்யூவிக்குள்ள ஏறினோட பிளாக் கலர் எஸ்யூவி ஆனது நகருது. இந்த ராபரி ஆனது கண்டுபிடிக்கப்படுது. சர்வேலன்ஸ் கேமரால யார் அந்த பெண்ன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கும் போதுதான் தெரியுது இந்த பெண் ஆல்ரெடி 4 முறை ராபரி செஞ்சிருக்காங்க. அந்த பெண் அந்த பெண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கிறாங்க. தேடுதல் வேட்டையில புளோரிடாவோட சேர்ந்த FBI ஆபீசர்ஸ் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏரியால கேமரால பார்த்த அதே காரணம் நிக்குது. யார கண்டுபிடிச்சு திருட இந்த வீட்டுலதான் இருக்கணும், யாரும் போய் பாப்போம் அப்படின்னு உள்ள போறாங்க. ஒரு வயதான நபர் கதவை திறக்கிறாரு. அந்த கதவை திறந்த நபர் கிட்ட கேக்குறாங்க, வெளியே நிக்கிற அந்த பிளாக் கலர் எஸ்யூவி யாரோடதுன்னு. அவர் சொல்றாரு, என்னோட பேர் வில்சன், என்னோட கார் தான் அது அப்படின்னாரு. வியாழக்கிழமை 4 மணிக்குள்ள அந்த காரானது அந்த ஒரு ஏரியால நின்றுச்சு. அது நீங்க தானா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா அது நான் தான், என் பொண்ணை நான் டிராப் பண்ணிட்டு கூட்டிட்டு வர போனேன்னு சொன்னாரு. பொண்ணை ஏன் அங்க டிராப் பண்ண போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு திருச்சியோட அப்பாவான வில்சன் போலீஸ்காரங்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மாதிரி என்னோட பொண்ணு பாத்தீங்கன்னா பேங்க்ல இன்டர்வியூ அட்டன் பண்ண போனாங்க. அதனால இன்டர்வியூக்கு போன பொண்ணை நான் இறக்கி விட்டுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணு நல்லபடியா இன்டர்வியூ பாஸ் பண்ணி வேலைக்கு சேர்ந்து அட்வான்ஸ் பணத்தோட என் கார்ல வந்து ஏறினாங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க, அந்த பொண்ணுக்கு அட்வான்ஸ் பண்ணமா அப்படின்னு கேக்குறப்பதான் சொல்றாரு, அன்னைக்கு நாள்ல என் பொண்ணு வந்தா கார்ல வந்து ஏறனா, வேமா கிளம்புங்க வேமா கிளம்புங்கன்னு சொன்னா. நானும் கேட்டேன், எதனால இவ்வளவு அவசரப்படுறேன்னு கேட்டப்பதா அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் செலக்ட் ஆயிட்டேன், இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாட போறோம், கார எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப செல்சியோட அப்பா கேக்குறாரு, என்ன செல்சி உன் கையில எவ்வளவு பணம் இருக்குன்ட்டு. அதுக்கு அந்த செல்சி சொல்றாங்க, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், இன்டர்வியூல நான் பாஸ் பண்ணதுனால எனக்கு சம்பளத்தை அட்வான்ஸ் வெகுமதியா கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட சந்தோஷமானவங்க அப்பா சந்தோஷத்துல வீட்டுக்கும் காரை போய் நிறுத்திருக்காரு. அப்புறமேட்டு தான் தெரிஞ்சிருக்கு அது இன்கிரிமெண்ட் கிடையாது, அந்த பொண்ணு அங்க இருந்து ஆட்டைய போட்டு வந்திருக்கு. கடைசியில அவங்க அப்பா சொன்ன வாக்குமூலத்தின் படி அந்த பொண்ணையும் FBI ஏஜென்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க. கொண்டு போய் விசாரணை செய்யறாங்க, இந்த ராபரி எத்தனை வாட்டி பண்ணிருக்கேன்னு கேக்குறாங்க. கடைசியா செல்சி தன்னோட மௌனத்தை உடச்சி பேசுறாங்க, முன்னாடி நான் 4 பேங்க்ல திருடின பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சு என்னோட அன்றாட தேவைக்கான பொருள் எல்லாம் வாங்கினேன்னு சொல்றாங்க. இந்த FBI ஏஜென்ட்ஸ் எல்லாம் சாக் ஆகுறாங்க. FBI ஏஜென்ட்ஸ்க்கு எல்லாம் கோபமும் வருது. கடைசியில அவங்கள சிறையிலும் அடைக்கிறாங்க. கதையை கேட்கும் போது உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் மனசுக்குள்ள வரும், என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த நாளைக்கு முன்னாடி தான் GTA 6 ட்ரெய்லர் ஆனது வந்துச்சு. ட்ரெய்லர்ல வர எல்லா காட்சிகளும் புளோரிடால நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்ச்சின்னு சொன்னாங்க. அன்றாட நிகழ்ச்சியில இது வருதான்னு நம்ம பார்க்கலாம். இதோட இந்த ஒரு காணொலியை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் இந்த சேனல் பாக்குறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் 4 சொந்தங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு எங்களை ஒரு 1K வாங்க வைங்க. இது வரைக்கும் நம்ம ஒரு 300 வீடியோ பார்த்துருக்கோம், 750 முக்குதே. மேலும் இது போன்ற ஃபன்னான என்டர்டைன்மெண்டான வீடியோக்களை தெரிஞ்சுக்க மதுரை குறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து. மேலும் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களை நான் அப்புறம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.